இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தர் சொல்லப்படுகிற இந்த கிதியோன் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுகிறது போலவே சுலபமாய் அவர் முறியடித்து விட்டார். அவ்வளோ பெரிய கூட்டம், அத்தனை ஜனங்கள் இவர்களுக்காக பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புறாரு, இவர் எப்படி அதை சுதந்திரிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் தியானிக்கும் போது இந்த கிதியோனுடைய ஒரு மூன்று கேரக்டரை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்ப அந்த கேரக்டர் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிக தேவை, அதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வந்து இந்த காரியங்களை சுலபமாய் அடைவதற்கு ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். 6:21 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், இல்லையெனால் 15 நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:15 வசனத்திலிருந்து, அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றாய். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கிதியோனுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து என்னுடைய இருதயத்தை மிகவும் அசைத்தது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆண்டவர் வந்து பொய் சொல்லி ஆண்டவர் கூப்பிட மாட்டாரு, கண்டிப்பா ஆண்டவர் உண்மையா தான் கூப்பிடுவாரு. அப்போ கிதியோனுக்கு ஆண்டவர் வச்ச பேர், எந்த பேர் வச்சார் அப்படின்னா பராக்கிரமசாலி என்று பேர் வைத்தார். பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. அந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பெரிய 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 ஆட்கள், பெரிய பெரிய பலம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடல, ஆனா கிதியோனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா, இந்த மீதியானியர்கள் எல்லாம் யார் அந்த நிலத்திலே விவசாயம் பண்ண வந்தாலும் அந்த விவசாயத்தினுடைய அவர்கள் பண்ண அந்த அந்த நிலங்களிலே அந்த கதிர்கள் விளைந்து வரும்போது அந்த விளை நிலங்களை சேதப்படுத்தி அந்த விளை நிலங்களை எடுக்க வந்தவர்களை துரத்தினார்களாம். அதனாலதான் நம்ம முன்னாடி தியானிச்சோம், அவங்க எல்லாருமே மலைகளிலும் குகைகளிலும் போய் அடைக்கலம் தேடினார்கள். இவர்களுக்கு பயந்து யாருமே அந்த அந்த நாட்களிலே விவசாயம் பண்ணல, யாருமே தங்களுடைய வயல் நிலத்திற்கு போகல. ஒருவேளை நம்ம வயல் நிலத்துக்கு போனோம்னா நம்ம விதைப்போம், அது நல்ல அறுவடையா வரும், அது நம்மளால அறுக்க முடியாது. ஆனா கிதியோனை குறித்து வேதம் சொல்லுது, அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் அத்தனை எதிர்ப்பின் மத்தியிலையும் எல்லாரும் அவர்களுக்கு எதிராக இருந்து தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவன் ஒரே ஒருத்த மட்டும் விவசாயம் பண்ணது மட்டும் இல்ல, விவசாயம் பண்ணி அதுல நல்ல நெற்கதிர்கள் வந்து அந்த அறுவடை நாட்களில மீதியானியர்கள் எல்லா தோட்டத்தையும் நாசம் பண்றது போல என் தோட்டத்தை நாசம் பண்றதுக்கு நான் விடமாட்டேன்னு சொல்லி அந்த நிலத்திற்கு ராத்திரி பகலா காவல் இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே. ஏப்பா, எல்லாருமே ஒளிஞ்சு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா நீ மட்டும் இவ்வளவு பெரிய தைரியசாலியா, உனக்கு பயமே வராதா? உன்னுடைய விவசாயத்தினுடைய நிலத்தை இல்லை விவசாயம் பண்ண அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுக்கணுன்றக்காக நீங்க வாசி பாருங்க, அவ்வளோ அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க யாருமே அதை வந்து எடுக்காதபடிக்கு அவன் ஒரு தனி பர்சன், ஒரு ஒரே ஆளு அதை அவருடைய கைக்கு தப்பு வைக்கிறதுக்கு என் நிலத்துல வந்து நீங்க வந்து எப்படி பார்க்க முடியும், நீ நான் நட்டதை நீ எப்படி எடுத்துட்டு போக முடியும், சரி நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் உட்காந்து இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிட்டு நான் உன் கூட இருக்கிறேன், நீ முறியடிச்சிருவேன்னு சொல்லும் போது இந்த கிதியோன் என்ன சொல்றான் தெரியுமா, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன், மனாசையில் என் குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம். அப்ப நான் நம்புறேன் அவனுக்குள்ள தைரியம் இருக்குது, அவனுக்குள்ள பலன் இருக்குது, எல்லாரும் வீட்டுல ஒளிஞ்சு போயிருக்கும் போது இவன் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா ஆண்டவரே அவனை பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடும் போதும் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியருடைய கையில் இருந்து தப்பிக்கிறதற்கு எனக்கு என்ன இல்லைன்னா பலன் இல்லை, மனாசையிலே என் குடும்பம் மிகவும் சிறியது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சில காரியங்களை சுலபமாய் செய்து முடிக்க வேணுமா, அது சுலபமாய் நடக்கணுமா, எனக்கு பலன் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சுலபமா முடியாது.
உங்களுக்கு பலனே இருக்கலாம், நான் படிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் முன்னேறிடுவேன், எனக்கு தெரியாதா, நான் செட்டில் ஆயிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன். நான் சொல்றேன், உங்களை குறித்த நம்பிக்கை இல்லை, உங்களை குறித்து நீங்களே அப்படி மேலாய் நினைக்கிற வரைக்கும் அந்த காரியத்துல நீங்கள் வெற்றி அடைய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய காரியத்தை கடினமாய் அவர்கள் முடிக்கிறதுக்கு என்ன காரணம், இன்னும் அவங்களுக்கு நடக்காததுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு ஏன் அந்த காரியம் கைகூடி வரல அப்படின்னு சொன்னா, அவங்க மேல அவங்களுக்கு ரொம்ப கான்பிடென்ட் அதிகம், அவங்க மேல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய பெருமை. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது மோசே சொல்லுவாரு, நீங்க யாருமே பிரயாணத்தை தொடராதீங்க, ஆண்டவர் உங்க கூட இல்ல, ஆண்டவர் உங்க கூட இல்லாதனால அவருடைய கோபம் ஆறுகிற வரைக்கும் இந்த இடத்துல தரித்துருங்க அப்படின்னு மோசே சொல்லும் போது, ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து அப்படியெல்லாம் இல்ல, கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரு, நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போனாங்க. வேதம் சொல்லுகிறது, அங்க கர்த்தர் கொடுக்கிற தேசம், அந்த இடத்துல உனக்கு யுத்தம் இல்லைன்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனா அந்த தேசத்திலிருந்து கொஞ்சம் பேர் கிளம்பி வந்து இவர்களை பல மைல் தூரம் துரத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அறிஞ்சு கொள்ளணும், ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சுலபமா முடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பலன் இருந்தா கூட கர்த்தர் சமூகத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, கர்த்தருடைய கரத்திலே உங்களை தாழ்த்துவீர்களே ஆனால், நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால். நம்ம அப்படி பலன் இல்லைன்னா ஆண்டவரத்துல பலன் இல்லைன்னு சொல்லிடுவோம், ஆனா பலன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பலன் இல்லைன்னு கர்த்தரிடத்துல சொல்ல மாட்டோம். எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், அதனாலதானே நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக தானே நீங்க ஜெபம் பண்ணல, உங்களுக்கு தெரியும்ன்றதுனால தானே நீங்க சர்ச்சுக்கு வரல, உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக தானே ஆண்டவரை தேடல. நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணிக்குவேன், இல்லவே இல்லைங்க. எல்லாமே எதுல ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கிருபையினாலே மட்டும்தான் ஆரம்பமாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ இன்றைக்கு இந்த கிதியோனை போல கர்த்தருடைய சமூகத்துல முதலாவதாக நம்ம எப்படி ஒப்பு கொடுக்க போறோம்னா, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு சுலபமாய் அதை கைகூடி வர பண்ண போகிறார். யாருக்கு தெரியுமா, யாருக்கு தெரியுமா? ஆண்டவரே என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடு இரு. என்னில் வல்லமை பலனும், உங்களுடைய தாளந்துகளை மறைத்து, உங்களுடைய தைரியத்தை மறைத்து, உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் மறைத்து, இல்லாண்டவரே இல்லாண்டவரே, நான் என்ன முயற்சி எடுத்தாலும், நான் நடலாம், நான் நீர் பாய்ச்சலாம், ஆனா விளைய செய்கிறவர் யார் என்றால் கர்த்தரே விளைய செய்கிறவர். கைகளை உயர்த்தி அப்படியே தாழ்த்துங்க பார்க்கலாம். தகப்பனார் ஒரு வீட்டில் தாழ்த்தணும், மனைவி ஒரு வீட்டில் தாழ்த்தணும், பிள்ளைகள் ஒரு வீட்டில் தாழ்த்தணும். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தகப்பனே என்னை முழுவதுமாக நான் தாழ்த்துகிறேன் சொல்லுங்கள். அப்பா நான் தாழ்த்துகிறேன், அந்த காரியம் சுலபமாய் முடிய போகிறது. உங்களை தாழ்த்த தாழ்த்த அந்த காரியம் சுலபமாய் கர்த்தர் முடித்து தர போகிறார். ஹாலேலூயா. இதுவரையிலும் அந்த காரியம் கடினமா இருந்ததற்கு காரணம் நம்மை தாழ்த்தாததுனாலதான், உங்களை அர்ப்பணிக்காததுனாலதான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். மகனே நீ அர்ப்பணிப்பாயானால், நீ உன்னை தாழ்த்துவாயானால், நீ என்னை ஒப்பு கொடுப்பாயானால், நான் உனக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பேன். அந்த காரியம் மிகவும் சுலபமாய் முடியும், அந்த காரியம் மிகவும் சுலபமாய் முடியும். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு நல்ல அரசியலில் இருக்கிற ஒரு சகோதரருக்கு ஒரு விசை, அவருடைய சொத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. அப்போ அந்த சொத்துல பிரச்சனை வரும்போது பக்கத்தில் இருக்கிற நண்பர் அவரை பார்த்து கேட்டாராமா, எப்படி நீங்கள் இதை சரி பண்ண போறீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராமா, இந்த டைம் ஜெயிச்சது யாருன்னு தெரியும்ல, இந்த டைம் ஜெயிச்சது வந்து என்னுடைய சொந்தக்காரர், எங்க கட்சி ஜெயிச்சிருக்கு, அதனால இதுவே போன ஆட்சியில இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னால பண்ண முடியாது, பட் இந்த ஆட்சியில நான் கண்டிப்பா பண்ணிடுவேன், அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. என் மச்சானுக்கு ஒரு போன் பண்ணி அடிச்சு சொன்னாலே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாரு, அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்தினுடைய பிரச்சனை. அப்போ உடனே அந்த பிரச்சனைக்குரிய நபரை குறித்து மேலிடத்திற்கு அவர் வந்து தெரியப்படுத்தினாராம், அந்த அரசியல் இருக்கிற அந்த நபரிடத்துல. அப்போ அவர் சொன்னாராமா, போன ஆட்சியில கூட நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், இப்ப நடந்ததில்லை, அப்புறம் போன ஆட்சியில நடந்திருந்தா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம், ஆனா இந்த ஆட்சியில எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஹெட்டா இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க, யாருமே எந்த சொந்தக்காரருக்காகவுமே ஃபைலையோ எதையுமே தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி மேலிடத்துல இருந்து எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால மச்சான் இந்த டைம் மட்டும் என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க யாரையாவது ஒருத்தரை பாத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் வந்து அந்த பிரச்சனைக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாராமோ, அடியாள் வச்சு மிரட்டி பார்த்தாரு, அரசியல்வாதிகளை வச்சு திட்டி பார்த்தாரு, போலீஸை வச்சு இது பண்ணி பார்த்தாரு, எதுலையுமே அந்த பிரச்சனை குறையவே இல்லை. ஒரு நாள் இவர் ரொம்ப போராடிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க மனைவி ஒரு நாள் கூப்பிட்டு, ஏங்க
நீங்க யார் யாரையோ முயற்சி எடுத்து பார்த்தீங்க, உங்க பலத்தினால என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வாங்க இந்த குடும்ப ஜபத்துல உட்கார்ந்து ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன பலத்தால ஒண்ணும் முடியல, நான் என்னமோ பிரயாசம் எடுத்துட்டேன் முடியல, நான் தோற்று போயிட்டேன், நான் ஃபெயிலியர், நீங்க தான் ஜெயிக்கிறவங்கன்னு கர்த்தருக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, நீங்க அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உடனே இந்த கணவனார் வந்து சரிம்மா கண்டிப்பா, இனி ஒரு வழியே இல்லைன்னு கர்த்தர் சமூகத்தில் அந்த இரவு குடும்ப ஜபத்துல அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து ஆண்டவரத்துல சொன்னாராமா, நான் தோற்று போயிட்டேன் ஆண்டவரே, நான் தோற்று போயிட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னாராமா, நீ ஏன் சமூகத்துல விழுந்துட்ட இல்லைன்னா, நீ தோற்று போகல, நீ இன்னையில தான் ஜெயிக்க ஆரம்பிக்கிற. அடுத்த மூணே வாரத்துக்குள்ள எந்த நபர் பிரச்சனைக்குரிய நபரோ அந்த நபரே வந்து எல்லா கேஸையும் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இனி உங்களுக்கு வராதுன்னு அவர்களே அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீவ் ஆகி போறதற்கு கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் அந்த குடும்பத்தை கனப்படுத்தினார். அப்ப நான் நம்புறேன், தேவன் மட்டும் நம்மோடு கூட இருப்பாரே, ஆனால் அந்த காரியங்கள் நடக்கும். அப்போ சுலபமாய் சில காரியத்தை நீங்க அடையணும் அப்படின்னா நீங்க பிடிச்சி வச்சிருக்க கூடாது, ஏன் நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் அப்படி அல்ல. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, என் பரலோக ராஜாவுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே, நீங்க வழக்காடுங்க, நீங்க கிரிய செய்யுங்க, ஆண்டவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். ஆமேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்னால் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மாலே ஆகும், எல்லாம் உம்மாலே ஆகும், நான் களிமண் ஆண்டவரே, நீர்தான் குயவன். சொல்லுங்க, நீதான் குயவன். ஹாலேலூயா, நீதான் குயவன். குயவரே குயவரே பாடைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே, களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம், பெருமையான பாத்திரம் நான் பெருத்து கள்ளாமலே தீரம்பி வாழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. ஓ வேதத்தில் காணும் போற்றிடுமே, என்னையும் அவ்வீர பாத்திரமா வாழ்ந்து கொள்ளுமே, என்னையும் அவ்வீர பாத்திரமா அவ்வீர பாத்திரமா வாழ்ந்து கொள்ளுமே. ரெண்டு கரங்களும் மேல உயர்த்தி குயவரே குயவரே, பாடைக்கு காரணரே களிமண்ணார. சொல்லும் எல்லாரும் கண்ணோக்கி, ஓ களிமண்ணார கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆயிரம் பலம் இருந்தாலும் உங்க பலத்தை ஒரு நாள் ஆண்டவரிடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லவே கூடாது. ஆண்டவரே உங்களை பார்த்து உனக்கு பலம் இருக்கப்பான்னு சொன்னாலும், ஆண்டவரே நீர் கட்டளை இடாவிட்டால் இந்த காரியம் வாய்க்காது. ஆண்டவரே நிறைய பேர் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க, சார் உங்களால செய்ய முடியாதா, சிஸ்டர் உங்களால செய்ய முடியாதா, நீ சத்தம் போடு, நீ கத்து, நீ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடு, அப்படி உலகம் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும், உன்னால முடியும், நீ அந்த காரியத்தெல்லாம் இப்படி செஞ்சிருக்கல இப்படி செஞ்சிருக்கல. ஆனா நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, உங்களுடைய சுய பலத்தை நம்பி நீங்க காரியங்களில் இறங்கவே கூடாது. ஆயிரம் பேர் உங்களை மெச்சு கொள்ளும் போதும் உங்க இருதயம் யார சொல்லணும்னா கர்த்தரையே சொல்லணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எகிப்தினுடைய ராஜாவே யோசேப்பை பார்த்து நீ ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லும் போது யோசேப் என்ன சொல்றா அப்படின்னா, நான் பெரிய ஆள் இல்லை, யாரு பெரிய ஆள் தெரியுமா, என் கர்த்தர் தாங்க பெரிய ஆளு, என் கர்த்தர் தான் பெரிய ஆளு. எப்பா என்ன சொல்ற நீ, இந்த என்னுடைய
என்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற இத்தனை மந்திரவாதிகளால இந்த காரியத்திற்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியல, ஒவ்வொருத்தரும் திணறிட்டு உட்கார்ந்து இருக்கிறான், ஆனா இந்த சொப்பனத்திற்கு இவ்வளவு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிற நீதாப்பா பெரிய ஆளு. இல்ல 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 இல்ல, நான் பெரிய ஆளு கிடையாது, நான் அல்ல தேவனே, நான் அல்ல தேவனே. அப்ப எல்லாரும் யார கையெடுக்கணும்னா, டெய்லி காலையில எழும்பும் போது கர்த்தருக்கு முன்னாடி கையெடுத்து, என்னில் ஒன்றும் இல்லை, என்னில் வல்லமை பலனும் ஒன்றும் இல்லை. அதான் நான் வந்து இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 2003 2003 வருடம் பயங்கரமான ஒரு நெருக்கத்தினுடைய ஒரு ஆண்டு, ரொம்ப நெருக்கம். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே மேல் அதிகாரியா இருக்கிற மேலிடத்துல இருக்கிற சில ஊழிய காரணத்துல நல்ல பழக்கம் எனக்கு இருந்துச்சு, ஆனா நிறைய போராட்டம். அந்த போராட்டத்தின் மத்தியிலே யாருக்கும் தெரியாம இரவு 10 மணிக்கு மேல மொட்டை மாடியில போய் வெறும் அந்த மொட்டை மாடியில முழங்கால் பாடிட்டு இந்த ஒரே ஒரு வார்த்தைய 1.5 மணி வரைக்கும் கூட, 1.5 மணி நேரம் கூட நான் பாடியிருக்கிறேன். என்னோடிரும் என்னோடிரும் அன்பின் ரட்சகா என்னோடிரும், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இயேசுவே என்னோடீரும். இந்த வார்த்தைய முழங்கால் படிட்டு அழுது 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 பல மணி நேரங்கள் சொல்லிட்டே இருப்பேன், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை. அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி சத்துவத்தை கொடுத்து நடத்தினார். ஆமென். இந்த வருடம் நம்முடைய பலத்திலே ஓடுகிற வருடம் அல்ல, கர்த்தருடைய பலத்திலே ஓடுகிற வருடம். நம்முடைய தாளந்துகளிலே ஓடுகிற வருடம் அல்ல, கர்த்தருடைய ஞானத்திலே ஓடுகிற வருடம். நான் நம்புகிறேன், எனக்கு தலைவர் அவர்தான், எனக்கு அதிகாரி அவர்தான், என்னை உயர்த்துகிறவர் அவர்தான், என் கையில் எதுவும் இல்லை, எல்லாம் அவர் கையிலே. மனாசேயில் என் குடும்பம் மிகவும் சிறியது, சொல்லுங்க என் குடும்பம் சிறியது, நான் சிறியவன், சொல்லுங்க நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல். யாரெல்லாம் அந்த வார்த்தையை சொன்னாங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அது சுலபமா முடியும். கையை உயர்த்தி உங்க பிரயாசத்துல ஓடாதீங்க, கைகளை உயர்த்தி சத்தமா இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே என் கையிலே வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, என் கையில வல்லமை பலன் ஒன்றும் இல்லை, என் கையிலே வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை, என் கையிலே பலன் வல்லமை ஒன்றும் இல்லை, எங்களோடு கூட நீர் இரும். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த கிதியோன் இதை சுலபமாய் சுதந்திரிக்க, தனக்கு விரோதமாய் இருந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல ரொம்ப சுலபமாய் இதை எப்படி சுதந்திரித்தார் என்கிறதை குறித்து இரண்டாவதாக நான் தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசினார். வாசிக்கலாமா? 18 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:18 நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றார். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழே அவனிடத்தில் கொண்டு வந்தான். நீங்கள் 21 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியிலே நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் தொட்டார். அப்பொழுது அக்னி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ என்றால் அவர்கள் கண்களுக்கு மறைந்து போன. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தராகிய ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசேரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளையை கொண்டு போய் உன் தகப்பன் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் நீங்க வாசிப்பீர்களே. ஆனால் 12 முதலே ஆண்டவருக்கும் இந்த கிதியோனுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 11 வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதன்
ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தான். அப்பொழுது அவனுடைய குமாரர் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. அப்போ நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள், ஆனால் இந்த கிதியோனை ஆண்டவர் எப்பொழுது சந்திக்கிறாரோ அப்போலிருந்து கடைசியில் இவன் பலி செய்து முடித்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் இவர்களுடைய ரெண்டு பேருடைய டிஸ்கஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய ஆவிக்குரிய தரம் மேன்மையானது என்று நம்மளால அறிய முடியும். அதான் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த பதில் என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்காது. அதற்கு பிறகு ஆண்டவர் அடையாளத்தை கொடுத்து, நான் இந்த மாதிரி உன் கூட இருக்கிறேன், நீ முறியடிச்சிருவ, நீ போன்னு சொன்னதுக்கு பிறகு, இல்ல 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 ஆண்டவரே, ஓகே நீங்க சொல்றது நீங்க என்ன, நான் நம்புறேன், ஆனா நீங்க தான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறதற்கு இந்த கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? என் கூட பேசுறத ஆண்டவர் நான் அறியணும்னா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு பலியை உங்களுக்காக கொண்டு வரேன், நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் விசுவாசிப்பேன், பொருத்தனையை கேட்கிறான். அதற்கு பிறகு ஆண்டவர் அதை அங்கீகரிச்ச உடனே கர்த்தரை நான் பார்த்துட்டேன், ஐயோ நான் செத்துருவேனோ அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஆண்டவரோடு உள்ள உறவிலே அவன் சரியா இருந்ததுனாலே அந்த காரியம் அவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லெகுவா இருந்துருச்சு. நம்பர் டூ, இரண்டாவதாக, ஒரு காரியம் உங்களுக்கு சுலபமா முடியணுமா? நீங்க கடினமாய் ஒரு காரியத்தை செய்கிறது இந்த வருஷம் ஆண்டவர் அதை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், வேற எதுவுமே பண்ண வேண்டாங்க, ஆண்டவரோடு உள்ள உறவுல நீங்க சரியா இருப்பீர்களே, ஆனால் அந்த காரியம் உங்களுக்கு முன்னாடி சுலபமா முடிஞ்சிடும், ஈஸியா முடிஞ்சிடும். அதான் வேதம் சொல்கிறது, தீட்டாத ஒரு கோடாரி அதுக்கு அதிக பிரயோகத்தை நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். உன்னுடைய இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருந்தா அதிக பிரயோகத்தை நீங்க பயன்படுத்தணும். உங்களுக்கு ஜெபம் இல்லையா? ஆண்டவரோட உள்ள உறவு சரியா இல்லையா? நீங்களும் ஆண்டவரும் சரியா இல்லையா? நான் சொல்றேன், நீங்க பிரயாசப்பட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல பெரிய வெற்றியை காண முடியாது. அதனால ஒரு கோடாரி இருக்குது, அந்த கோடாரியை நல்லா தீட்டி நல்ல பக்குவமா ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அந்த கோடாரி மழுங்கலா இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மரத்தை அவ்வளோ சீக்கிரமா அந்த கோடாரினால வெட்ட முடியாது. நம்ம இந்த கிரவுண்டை கிளீன் பண்ணும்போது ஒவ்வொரு வீட்டில இருந்தும் கத்தியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். ஆளாளுக்கு ஒரு கத்தியை தூக்கிட்டு வந்தாங்க. நமக்கு இங்கே கத்தியில் என்ன வேலை? எல்லாரும் இங்கே உட்காந்து கத்தியில் ஏதோ வேலை பார்ப்பாங்களா? ஏதோ கிராமத்தில் வந்து கத்தியை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த கத்தி எப்படி இருக்குன்னு சொன்னால் அடுத்த நாள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வெட்டியிருப்பாங்க, அதை தீட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஏதோ ஊர்லேருந்து யாராவது ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்து அந்த கத்தியை கொண்டு போய் அங்கே வச்சதை அப்படியே கிடக்குது, அது மழுங்கலாயிடுச்சு. இங்கே இருக்கிற அந்த விறகு அந்த முள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஈக்கிள் மாதிரி இருக்குது, ஈக்கி குச்சி மாதிரி இருக்குது, தொடப்பு குச்சி மாதிரி இருக்குது. அதை வெட்டுறவங்க பாருங்க அப்பா, ஒரு ஒரு அந்த ஒன்றை வெட்டி முடிக்கிறதுக்குள்ள டயர்டாகி என்னமோ இவங்க வந்து ஒரு லாரி விறகை வெட்டி ஏற்றுனது மாதிரி ஃபீல். நிறைய பேர் வேர்த்து விறுவிறுத்து, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தார் பாருங்களேன், ஒரு காய்கறி விற்கிற ஐயா. அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் வச்சுட்டு வந்தார், பின்னாடி சொருகிட்டு வந்தார். வந்து எடுத்து பார்த்தா அப்படி பல பல பலன் இருக்குது. ஒரே ஏரியாலேருந்து வெட்டினார் பாருங்க, 15 நிமிஷத்தில் அந்த ஏரியாவே காலி ஆகி போச்சு. என்ன அப்படின்னா, அவர் பலமும் இவர் பலமும் ஒன்று தான், ஆனால் அவருடைய கையில் இருந்த ஆயுதம் ரொம்ப நல்ல ஆயுதம், தீட்டி வச்சிருந்து. ஆனால் மழுங்கலான ஆயுதத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டினதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. பிரதர், நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படலாம், சிஸ்டர் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படலாம், உங்கள் பலத்தையே அதுக்காக நீங்கள் சிந்தலாம், ஆனால் ஆண்டவரோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னா அதெல்லாம் எங்கே தான் போடுறது மாதிரி இருக்கும்னா, பொத்தலான பையில அதை பெருசாக நீங்கள் சுதந்திரிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அது இந்த கிதியோன் சுலபமாய் வெற்றி அடைகிறதுக்கு வேறு எதுவும் காரணம் இல்லை, ஆண்டவரோடு உள்ள உறவு. இந்த வருஷம் தீர்மானிங்க, அவரே அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய, சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீங்கள் ஜெபிக்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நீங்கள் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் நம்புகிறேன், காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுறத நீங்கள் பார்ப்பீங்க, அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறத பார்ப்பீங்க, கர்த்தர் அந்த காரியத்தை கைகூடி வருகிறத பார்க்குறீங்க. அதற்கு மாறாக நீங்கள் எத்தனை இடத்துல அலைஞ்சாலும் உங்கள் அலைச்சல் தான் வீணு, உங்கள் பிரயாசம் தான் வீணு. நீங்கள் ரொம்ப அலைய வேண்டாம், நீங்கள் ரொம்ப திரிய வேண்டாம்,
நான் சொல்றேன், நீங்க கத்தர் சமூகத்திலே உட்கார்ந்தாலே போதும். ஆமென் சொல்லுங்க. நம்ம அதை உதிக்கிறவருடைய வெளிச்சத்திடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் தேடி வருவார்கள். நீங்க கத்தரோட இருந்த ஆண்டவருடைய பிள்ளையே, அடைக்கப்பட்ட வாசல் உங்களுக்காக தன்னை போல திறக்கும். என் ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அநீதி உள்ள தேவன் அல்ல அவர். அநீதி உள்ள மனுஷனா? கிடையாது, கிடையாது. நீங்க கத்தரோட இருந்தா கத்தர் உங்களோட இருப்பார். நீங்கள் செய்கிறதை வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களை நடத்துவார். அவரை மட்டும் உறுதியாய், எனக்கு கத்தரோடு உள்ள உறவு சரியா இருந்தா போதும், எனக்கு எல்லாமே தன்னாய் தேடி வரும். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புகிறேன். இந்த சத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. மறைவிடத்துல ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறவர் தான் கர்த்தர். உங்க முழங்காலுக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்குது, உங்க ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய வலிமை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தரோடு உள்ள உறவுக்கு அவ்வளவு பெரிய வலிமை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க தேடி போக மாட்டீங்க, அது உங்களை தேடி வரும். ஆமோதிக்கிறீங்களா? அது உங்களை தேடி வரும். நீங்க போன வருஷத்த மாதிரி நீங்க அலைய மாட்டீங்க, நீங்க அலைய மாட்டீங்க. நாயா பேயா போய் நின்று காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்து கடந்து ரொம்ப பிரயாசப்பட்டு தூங்காம எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு, ஆனா மிச்சத்தை எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை மகனே, நீ மட்டுமே பிரயாசப்படுற, இல்ல உன் கரத்தோட என் கரமும் சேர்ந்து இருக்குமே, ஆனால் அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும். நீ மட்டும் பிரயாசப்படாத, அது வெற்றி வராது. என்னோடு சேர்ந்து பிரயாசப்பட்டால் வெற்றி வரும். கைகளை எல்லாரும் உயர்த்தி இயேசுவே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும் என்று கேளுங்கள். இதுல ரொம்ப கவனமா இருக்கு. உங்க வாழ்க்கை நல்லா வரணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது, நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம நல்லா வரணும், நல்லா வாழணும், எதிரிக்கு முன்னாடி சாட்சியா நிக்கணும்ன்ற அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனா அதற்கு உங்க பிரயோகத்தை மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உங்க ஸ்டைல், உங்க பாணி. நான் சொல்றேன், எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நம்மளால ஜெயிக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒன்று தேவை, ரொம்ப தேவையான கர்த்தர் இல்லாம நீ எதுல கை வச்சாலும், நீ எதுல கை வச்சாலும் அதுல வெற்றியை என்னால, நீங்க சரியான வெற்றியை பார்க்க முடியும் நான் சொல்ல மாட்டேன். உலகத்தான் பார்த்துடலாம், ஆனா ஆண்டவர் அறிஞ்சவங்க நீங்க பார்க்க முடியாது. அதனால இந்த வருடம், இது இந்த முதல் மாதம் தான், இந்த மாதத்துல ஒரு பொறுத்தனையோட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிங்க. என்னன்னா, ஆண்டவரே நம்மை தேடி வரும், நம்மை தேடி வரும். நம்முடைய பாதத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் வைப்பாங்க. நமக்காகவே வழிகள் அப்படியே திறக்கும். என்ன பாச, நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். அவிசுவாசப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. கர்த்தரை உறுதியா பற்றி பிடிங்க. நான் நம்புறேன், நான் நம்புறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? அவரால் ஆகாதது என்று ஒன்று உண்டோ? நீங்க மட்டும், உங்களுடைய ஆயுதம் மட்டும் தீட்டப்பட்டதா இருக்குமே, ஆனால் நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். நீங்க அதிக பிரயாச, அதிக பிரயோகத்தை நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, லெகுவா இருக்கும், ஈஸியா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஆமென். இன்னைக்கு நீங்க கடினமா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபுல்ஃபில்லான பிரேயர் லைஃப், ஒரு ஆண்டவரோட நெருக்கம் இல்லை. வெறும் ஜபத்துல இருந்தா போதாது, வெறும் பைபிள் வாட்சா போதாது. அந்த உறவு இருக்கு பாருங்களேன், ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த உறவு, அதை ஸ்திரப்படுத்தணும். அப்படி ரசிச்ச உறவு உங்களுக்கு வேணும், அவரோட வாழ்ற உறவு எங்களுக்கு வேணும். சிலருக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு டைம் இருக்காது, ஆனா 24 மணி நேரமும் ஆண்டவரோடயே இருப்பாங்க. நீங்க செய்கிறது எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார். மூணாவது ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி உங்களை ஜெபித்து நேராக நடத்த போறேன். வாசிக்கலாம், அதே நியாயாதிபதிகள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 6:6 வசனத்துல இருந்து வாசிக்கலாம். இப்படி மீதியானியாராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அவரிடத்திற்கு அனுப்பினார். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் உங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையிலிருந்தும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையிலிருந்தும் உங்களை ரட்சித்து உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவனுடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று சொன்னான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்களுடைய கூக்குரல் வந்து கர்த்தர் சமூகத்தில் எட்டின உடனே அந்த ஜனங்கள் எல்லாருக்கிட்ட எல்லாருக்குமே ஒரு வார்த்தை தேவதூதனாலே வருகிறது. இதுக்கு யார் காரணம்? நீங்க தானே காரணம்.
நீங்க தானே காரணம் அப்படின்னு அந்த செய்தி வந்து பொதுவாக எல்லாருக்குமே அறிவிக்கப்படுகிறது. நான் உன்னை பலப்படுத்துவேன், சரி பரவாயில்ல எங்க இடத்துல வாங்கன்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியை கேட்டு யாருமே நம்பல, யாருமே விசுவாசிக்கல, யாருமே முயற்சி எடுக்க விரும்பல. ஆனா கிதியோன் மட்டும் அந்த முயற்சியை, எவ்வளவு ரிஸ்கா இருந்தா கூட பரவாயில்ல நான் என் காலை முன்னாடி எடுத்து வைப்பேன்னு கால் எடுத்து எடுத்து வச்சிட்டான். கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் காரியங்கள் சுலபமா நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்பர் த்ரீ, மூணாவது, சில இடங்களில் ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தரை நம்பி நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்க பயந்திருந்தா நடக்காது, நீங்க ஒளிந்திருந்தா நடக்காது, நீங்க அவிசுவாசப்பட்டா நடக்காது. கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு உங்க கால்களை எடுத்து வையுங்கள். நான் நம்புறேன் அவரை நம்புவாரே, நம்புவீர்களே ஆனால் அவரே காரியத்தை. இதுவரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் நீங்க தயங்கி இருக்கலாம், இந்த வருஷம் வரைக்கும் நான் அந்த முயற்சி எடுக்க மாட்டேன்னு தள்ளி போடலாம், ஆனா இந்த வருஷம் சூழ்நிலை எப்படி வேணுமானாலும் இருக்குது, அது கைகூடி வருமா வராதா அப்படின்னு எல்லாம் சூழ்நிலை இருக்குது. ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் மேல ரொம்ப பற்றுதல் வைத்து, ஆண்டவரே நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன், ஆண்டவரே அது சரியாய் ஞானமாய் பார்த்து கர்த்தருடைய துணையோடு காலடி எடுத்து வைங்க. கர்த்தர் அதை எப்படி மாட்டுவார் அப்படின்னா, சுலபமாய் செய்து முடிக்கிறதுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா.